நீண்ட நாள் கோரிக்கையான ஆவின் பூத் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஃபிஃப்த் பட்டாலியன் படைப்பயிற்சி மையத்தின் சார்பாக கோரிக்கை வைத்தும் அது நிறைவேற்றப்படாமல் இருந்தது. மாண்புமிகு உயிரினிமரான அன்பு தளபதி அவர்கள் ஆட்சியரணியில் அமர்ந்தவுடன் இதுபோன்று பால் பூத்துக்களை அனைத்து பகுதியிலும் திறக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை வளாகத்தில் இன்றைய தினம் இந்த பால் பூத்தை இன்றைக்கி திறந்திருக்கிறோம். ஆக ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு இது மிகவும் எசென்சியல். பால் வந்து ரொம்பவும் எசென்சியல். காலையில் சொன்னால் யார் மூஞ்சில் முழிக்கிறோம் இல்லையோ, டீ காஃபி மூஞ்சில் முழிப்போம். குழந்தைகள் வந்து பாலை அதுங்களுக்கு தரணும். ஆக இப்படியே போட்ட எசென்சியலாக இருக்கக்கூடிய இந்த பாலை வந்து இந்த இடத்துல திறப்பதற்கு உறுதுணையாக நம்முடைய ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய கந்தசாமி சார் அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய கமாண்டன்ட் அவர்களும் பெருமுயற்சியோடு இந்த இடத்துல திறந்துருக்கிறோம். இது போன்று அனைத்து இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து புது நிறுவனங்களிலும் இது போன்ற பால் பூத்துகள் நிறுவி உற்பத்தி வாணிபத்தி பெருகுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். அது வெற்றி அடைவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்த ஆடிட்டிங். அது 2019 நடந்த கடந்த ஆட்சியில் நடந்த ஆடிட்டிங் வந்து ஏதோ போன வாரம் நடந்த மாதிரி, அதுக்கு முந்தின மாதம் நடந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இதை வந்து இன்றைய தினம் ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல். ஏறக்குறைய நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 591 குளிரூட்டம் நிலையம், அனைத்து குளிரூட்டம் நிலையத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இடங்களில் சேமித்து வைத்து அதை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4 சென்சிஸ் டெம்பரேச்சரில் அதை பதப்படுத்தி அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 23 டைரியில் வந்து நாங்கள் சேமிப்பு பண்ணி அதிலிருந்து பேக்கெட்டாக உருவாக்கி பாலினுடைய ஊபரில் தயாரித்து ஒட்டுமொத்த விநியோகமாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அதே போன்று மேலை நாடுகளுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் அதை நாங்கள் வாணிபம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ போன வாரம் நடந்த மாதிரி, போன மாதம் நடந்த மாதிரி ஒரு சில ஊடகங்கள் தவறான செய்தியை 2019 நடந்த அந்த ஆய்வறிக்கை ஆடிட்டிங் ஆய்வறிக்கை வெளியிட்டுறது, அது உண்மைக்கு புறம்பான தகவல் செய்தி. கடந்த காலத்தில் பின்பற்றாத காரணத்தால் முழுக்க முழுக்க அவங்க வந்து கொள்ளையடிப்பதே குளத்தொழிலாக செய்யற காரணத்தால் அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவருடைய தலைமையின் கேள்கின்ற இந்த ஆட்சி முழுக்க முழுக்க பப்ளிக் சர்வீஸ் நடத்துகின்ற காரணத்தால் நாங்கள் ஏறக்குறைய 591 இடத்துல இந்த பிஎம்ஜே சொல்லக்கூடிய மொத்த பால் குளிரூட்டும் நிலையத்தை உருவாக்கி அதன் மூலம் இருக்கக்கூடிய மீதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 23 நம்முடைய ஆவின் நிறுவனங்க அந்த பாலை எடுத்து சென்று அங்கே தான் பால் பாக்கெட்டை உருவாக்குறோம், அங்கே தான் பாலினுடைய உபபொருட்களை தயாரிக்கிறோம், அங்கேருந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆக கடந்த முறை இதை பயன்படுத்த இந்த நடைமுறையை பயன்படுத்தாத காரணத்தால் தான் கடந்த முறை பால் கட்டதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துகின்ற காரணத்தால் எந்த விதமான தங்கு தடையின்றி பாலுங்கடலை முறையாக ப்ராசஸ் பண்ணி 591 நீ பயன்பாட்டில் இருக்குது. 4 சென்சிஸில் அந்த இடத்துல குளிரிட்ட போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதே டெம்பரேச்சரில் இது கொண்டு வந்துடும், சிலிங் சென்டர் கொண்டு வந்துடும். சிலிங் வாய்ப்பே இல்லை, சிலிங் சென்டர் கொண்டு வந்துடும். அதை நாங்கள் முறையாக பிரைமரிலேருந்து நடக்கின்ற தவறுகள்லாம் களைஞ்சிட்டோம். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள்லாம் கடைஞ்சி இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் கந்தசாமி அவர்கள் அதுக்கான முயற்சியை பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு அது சரியான முறையில் நடக்கின்றன. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் தவறான செய்தியை போன வாரம் நடந்த மாதிரி போன 2019 ஆடிட் அறிக்கை அது தவறானது. அப்போ நடந்ததெல்லாம் உண்மைதான், தவறு தான். ஆனால் இப்போ நாங்கள் அப்படி கிடையாது. சரியான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எடுத்தார். நிச்சயமாக சென்றடாமலாம் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் காலத்தில் என்னென்ன அறிக்கையில் வெளியிட்டார்களோ அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60% மேலே இந்த ஒரு 150 நாட்களில் வந்து நிறைவேற்றி விட்டார். அது இலவச பெண்கள் பஸ் கட்டணமாக பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, அதே போன்று பார்த்தீங்கன்னா 4000 கொடுப்பு சொன்ன தொகுப்பு இந்த கொரோனா நிதி அதுவாக இருந்தாலும் சரி, 14 விதமான கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தொகுப்பு மளிகை தொகுப்பு வழங்கவாக இருந்தாலும் சரி, அதே போன்று பால் விலை 3 ரூபா குறைக்கும்னு சொன்னோம், அதை வந்து குறைச்சி அதையும் மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோலையும் 3 ரூபா குறைச்சி அதையும் மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா தலைவர் என்னென்ன அறிக்கைகளை வெளியிட்டார்களோ அதையெல்லாம் ஒன்று 4 மணியும் பொழுது ரெண்டுமாக
காரணமாக இன்றைய தினம் தமிழக முதல்வர் அதை நடைமுறைப்படுத்துகின்ற காரணத்தில் அதே போன்ற அங்கே அந்த அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அதே வன்னிய சமுதாய மக்கள் மரியாதை கூறிய ராமதாஸ் அவர்கள் என்னென்ன எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அதையெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மக்கள் வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக அந்த தேர்தல் நடைபெறுகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்போ 9 மாவட்டங்களில் சிறப்பான முறையில் வெற்றியடையும் எங்களுக்கு சோழிங்கர் பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து தமிழக முதல்வர் காலடி அந்த வெற்றியை சமர்ப்பிப்போம்.